ஹாய் கைஸ், நான் மகேஷ் பாபு. இனி நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமான நம்ம சேனல்ல அதிசயமா அமேசிங்கா சர்ப்ரைஸா மாஸா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்டென்ட் பத்தி சிக்கு சிக்கு அப்படின்னு தான் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சேடான ஒரு மோட்டிவ் இல்லாம ஒரு சேடா ஒரு சோகமான ஒரு நியூஸ் பத்தி தான் பாக்கிறோம். அதனால டர்கி டபுள் கம்பளி துணி துண்டு கச்சிப்பு எல்லாம் தான் பக்கத்துல இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. மறக்காம கண்ணை துடைக்கிறதுக்கு உங்களுக்கு சோகம். ஓகே, இன்னைக்கு என்ன பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் ஏரோப்ளேன் பிடிக்குமா? ஏரோப்ளேன் சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் சின்ன வயசுல இருந்து ஆணு வாய தந்துட்டு மேலே பார்ப்போம். அதுக்கப்புறம் கூட யாராவது இருந்தால் அவங்க கூப்பிட்டுட்டு இங்கே வாடா ஏரோப்ளேன் போகுது, ஏரோப்ளேன் போகுது, வேமா வாடா வேமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு காட்டுவோம். இது போல சின்ன வயசுல பயங்கரமா நம்ம விளையாண்டுருப்போம். அது போல அந்த ஏரோப்ளேன்ல போகணும்னு நிறைய பேரோட கனவு இருக்கும். அண்டு பைலட்டா மாறணும் அப்படின்ற நிறைய பேருக்கு நிறைய கனவு இருக்கும். அது போல ஏரோப்ளேன்ல பறக்கணும். அப்படி ஏரோப்ளேன்ல பறந்தவங்களுக்கு PIA 8303 அப்படிங்கிற ஏரோப்ளேன்ல பறந்தவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வாங்க போய் சேனல்ல பார்க்கலாம். PIA 8303 அப்படின்னா என்ன? பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் 8303 அப்படிங்கறத அந்த ஏரோப்ளைனோட நேம். இந்த ஏரோப்ளைன் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ஊர் லோக்கல் பஸ், நம்ம ஊர் எப்படி லோக்கல் பஸ்லாம் விடுவாங்களே இங்கிருந்து இங்கே போகிறதாக லோக்கல் பஸ்லாம் விடுவாங்க, அது போல இந்த ஏரோப்ளேன் லோக்கலில் சுற்றுறதுக்கான ஒரு ஏரோப்ளேன். லாகூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து கராச்சி அப்படிங்கிற, அதாவது பாகிஸ்தானில் நம்ம ஊரில் இல்லை பாகிஸ்தானில் இருக்க லாகூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து கராச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில், கராச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு ரீச் பண்ணுறதுக்கு 3 கிலோமீட்டர் முன்னாடி இப்போ வந்த மே 22 போய் டமால் அப்படின்ட்டு இடிச்சு 97 பேர் மக்கள் செத்துருக்காங்க. இதை பற்றி இன்னும் டீப்பாக பார்க்கலாம். ஏன், எப்படி ஆச்சு, என்னாச்சு, எதாச்சு, பைலட் உசுரோடு இருந்தாரா, இல்லை பைலட் தூங்கிட்டு இருந்தாரா, இல்லை கிள்ளி வச்சுன்னா வாயில் கடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்தாரா, ஆக்சிலேட்டர் வாயில் கடிச்சு இழுத்துட்டு இருந்தாரா, இது போல பல விஷயங்களாக நீ பார்க்கலாம். எப்படி இடிச்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஏரோப்ளேன் எப்போ தயாரிச்சாங்க, என்னென்னலாம் இதில் பழுது பார்த்தாங்க, என்னென்னலாம் சரி பண்ணாங்க, எப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைவ் போச்சு, செகண்ட் ட்ரைவ் போச்சு, தேர்ட் ட்ரைவ் போச்சுன்னு இந்த ஏரோப்ளேன் பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ பார்த்துடலாம். இந்த ஏரோப்ளேன் 2004 உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்க பால்பாண்டி சொல்லுவேன், அப்போ பால்பாண்டி இல்லை தல தளபதி சொல்லுவேன், பால்பாண்டி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு லிமிடெடு, அது மட்டும் இல்லாமல் அண்ணாச்சியோட மேரேஜ் ஹால், இது போல பயங்கரமாக பெரிய ஒரு அளவில் ஜிஇ கேபிட்டல் ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு இந்த ஃப்ளைட்டு ஸ்வைன் அப்படின்னு வானத்தில் பார்க்கலாம், அந்த ஃப்ளைட்டு வந்து இதுக்கு சொந்தமாக இருக்குது, இந்த கம்பெனிக்கு சொந்தமான ஒரு ஃப்ளைட்டாக இருக்குது. இது என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை மங்காத அஜித்தில் எப்படி கார் ஓட்டுவாரோ அது போல் ஃபர்ஸ்ட் டைமாக இதை 2004 கண்டுபிடிச்ச அதே வருஷத்துலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிச்ச அந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட் ட்ரைவ் போகிறாங்க. போனோடனே செட் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓலா டாக்ஸி நம்ம எப்படி என்ன பண்ணுறோம்னா, ஓலா டாக்ஸி எப்படி நம்ம குத்தகை எடுத்து ஓட்டுறோமோ அது போல் இந்த ஏரோப்ளேனை சைனாவில் இருக்க ஒரு ஈஸ்டர் ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 10 வருஷத்துக்கு செப்டம்பர் 2004 அக்டோபர் 2014 வரைக்கும் குத்தகை எடுத்து ஜிக்கு ஜிக்கு ஜிதின் ஸ்வைன் ஸ்வைன் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஊருக்குள்ள ஒரு பெரிய நோய் வரைகிட்டு இருக்குது, அதுதான் கொரோனா COVID-19 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த COVID-19 வந்ததுனால இந்த ஏர்போர்ட்டு ஏர்லைன்ஸு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏரோப்ளேன்லாம் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு காலத்தில் இந்த கொரோனா கொஞ்சம் குறைய தொலைஞ்சோடனே அப்போ பார்த்து ஜிஜின் ஜின் அப்படின்ட்டு குறைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போய் ஃப்ளைட்டை வந்து ஓடுதளத்துலேருந்து மேலே ஏற்றலாம், அதாவது ஃப்ளைட்டை பறக்க விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரம்ஜான் பண்டிகை வருது. அந்த பண்டிகை காலத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டை ஓட்டலாம், ஃப்ளைட்டு உள்ளூர் டிராவல்ஸ்லாம் போகலாம் அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்கவங்க முடிவு பண்ணுறாங்க. அங்கே 144 முடிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போய் ஏரோப்ளேன் எடுத்து ஓட்டலாம் அப்படின்னு ஒரு ஸ்டெடிக்கு வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடரி படத்தில் பார்த்துருக்கீங்களா, தொடரி படத்தில் வந்து ட்ரெயின் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க, என்னென்ன இன்ஜின்லாம் கரெக்டாக இருக்கா, டீசல்லாம் கரெக்டாக இருக்கா, அது இருக்கா இது இருக்கா, கியர் நல்லா ஒர்க் ஆகுதா, கியர் ஒர்க் ஆகலையா, லிவர்லாம் இருக்க முடியுமா இருக்க முடியாதா அப்படின்ட்டு நிறைய இன்ஜின் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க. இது போல் லாஸ்ட்டாக எப்போ அந்த ஏரோப்ளேனை செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2020 செக் பண்ணி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வண்டியும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஃபுல் சர்வீஸ் அப்படின்னு போய் விடுவீங்க. அது போல் ஏரோப்ளேனோட ஃபுல் சர்வீஸ் எப்போ பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 19, 2019 ஃபுல் சர்வீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் சர்வீஸ் செக் பண்ணி எல்லாம் நல்லா இருக்குது, அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த
ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு லாஸ்ட் டெஸ்ட்டு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி அந்த லிங்கா படத்தில் டேமுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதாட்டம் வந்து சூப்பராக இருப்பா, நீங்கள் இப்போ எடுத்து ஓட்டலாம், மாஸ்க் காட்டலாம், போனீங்கன்னா தலை அஜித் தட்டம் பைக்கில் சல்லுன்னு மறக்கிறதா, நீங்கள் ஏரோப்ளேனில் சைங்கன்னு மறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுதான் கதை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோப்ளேன் வந்து மே 7ஆம் தேதி பறக்க ஆரம்பிக்குது. சரி ஓகே, ஃப்ளைட்டு தான் நல்லா பறக்குதில்ல, சரி ஓகே அப்படின்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இனிமேல் பேசஞ்சர் ஏற்றிட்டு ஊருக்குள்ளே போய் உலகத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் ஏர்போர்ட்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் ஏர்போர்ட்டுக்கெல்லாம் பேசஞ்சரை டிக்கெட் புக் பண்ணி அவங்கள்ட்ட காசு வாங்கி அவங்கள ஏற்றிட்டு போய் அடுத்த ஏர்போர்ட்டுக்கு விடுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மே 22 மே 22ஆம் தேதி அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட்டு கரெக்டாக கேப்டன் அப்படிங்கிற ஒருத்தரும் பைலட்டு ரெண்டு பேர் அந்த ஓட்டுறாங்க. கேப்டன் சஜ்ஜாத் உள்ளும் பைலட்டுன்ட்டு இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் மர்கையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஃப்ளைட் எடுத்து ஓட்டிட்டு போகிறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பேசஞ்சரு அவங்க கண்ட்ரோல் ரூம் அட்வைஸும் கேட்டு சிக்னலையும் ஃபாலோ பண்ணி எல்லாம் வச்சு தான் ஒரு பைலட் அப்படிங்கிறவோட இந்த ஃப்ளைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி ஃப்ளைட்டை ஓட்டுறாங்க. கரெக்டாக பாகிஸ்தான் டைம் படி மதியம் 1 மணிக்கு கரெக்டாக ஃப்ளைட் எடுக்கிறாங்க. 1 மணி ஃப்ளைட் எடுத்தோடனே அடுத்த 90 நிமிஷம் வரைக்கும் ஃப்ளைட்டு ட்ராவல் ஆகிட்டு அந்த 90வது நிமிஷம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மதியம் 2:30 மணிக்கு ஃப்ளைட்டு போய் கராச்சி அப்படிங்கிற ஊரில், பாகிஸ்தானில் இருக்க கராச்சி அப்படிங்கிற ஊரில் இருக்க மாடல் அப்படின்ற ஒரு காலனியில் போய் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிடுச்சு. அதாவது கராச்சி ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி, சரியாக 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, அதாவது ஃப்ளைட்டோட என்ன சொல்கிறது, இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ ஃப்ளைட்டோட கியர் ஒர்க் ஆகலோ இன்ஜின் ஒர்க் ஆகலோ ஏதோ சிக்னல் கிடைக்காம, சிக்னல் வந்து கிடச்சிது, ஃப்ளைட்டோட கியரோ அல்லது இன்ஜினோ சரியாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கியர் ஒர்க் ஆகும்போது, அதாவது இப்போ காருக்கு ரிவர்ஸ் கியர் போடுவோம் தெரியுங்களா, அது போல் லேண்ட் ஆகிறதுக்கு ஃப்ளைட்டில் ஒரு கியர் இருக்கும், அந்த கியர் சரியாக ஒர்க் ஆகாமல் அதிலிருந்து அதனால் ஃப்ளைட்டு செயலிலேருந்து அவங்களால தரையை இறக்க முடியாமல் போய் கராச்சியில் இருக்க ஒரு மாடல் குப்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் இறக்கிட்டாங்க. ஃப்ளைட்டை போய் லேண்ட் பண்ணி வெடிச்சிச்சு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 97 பேர் இதில் வந்து இறந்துட்டாங்க. அது இல்லாமல் அங்கே குடியிருந்த மக்களில் ஒரு 18 பேர் இறங்கியிருக்காங்க, அப்போ இறந்துட்டாங்க. இந்த ஃப்ளைட்டு போய் அந்த மாடல் அப்படிங்கிற ஒரு காலனியில் இடிச்சோடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டோட அந்த ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெக்கை வந்து பயங்கரமாக தீப்பிடிக்க ஆரம்பிச்சு. இதனால் என்ன பண்ணுறீங்க, என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தெல்லாம் காட்டுவாங்கள VFX-ஓட பேக்ரவுண்டில் அப்படி ஒரு மனுஷன் ஹீரோ இப்படி திரும்பினதுக்கப்புறம் பின்னாடி அப்படியே வெடிக்கும்ல, ஏதோ ஒன்று காரோ பஸ்ஸோ ஏதோ ஒன்று வெடிச்சு வந்தால் போக எப்படி வரும், அது போல் ஒரிஜினலாகவே இந்த இடத்துல வந்து பயங்கரமாக அந்த ஏரோப்ளேனே வெடித்து செதறிடுச்சு. ஃப்ளைட்டு கீழே இறங்குறதுக்கு முன்னாடி அந்த மாடல் அப்படிங்கிற பகுதியில், கராச்சியில் இருக்க மாடல் பகுதியில் போய் இடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பைலட் வந்து கண்ட்ரோல் ரூமில் என்ன பேசினார், எப்படி தரையிறக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஃப்ளைட்டுன்னு இருந்தால் 1000 பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதுபோல் காருன்னு இருந்தால், காரு பைக்கு சைக்கிள் எது வந்தாலும் அதுக்கு பிரச்சனை எப்படி வரும், எப்படி வரும்னே தெரியாது, எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியாது. அதுபோல் இந்த ஃப்ளைட்டு போயிட்டுருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க இன்ஜின் வந்து ஏதோ சம் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பைலட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைலட் என்ன பண்ணுறாரு, ஃப்ளைட்டு கீழே இறங்கணும்ல, அதாவது ஃப்ளைட்டு கீழே இறங்குறப்ப நம்ம எப்படி காரில் பேக் கியர் போடுவோமோ அதுபோல் ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்குறதுக்கு 2 கியர் போடணும். ஃபஸ்ட்டு கியர் அதாவது லேண்டிங் கியர் அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்த லேண்டிங் கியர் 2 கியராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இறங்குறதுக்கு, அடுத்த கட்டமாக இன்னொரு இது இறங்குறதுக்கு. இது போல் 2 விதமாக இறங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இதில் ஃபால்ட் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு பைலட்டுக்கு. இதனால் என்ன பண்ணுறாருனா, கண்ட்ரோல் ரூமுக்கு போய் சொல்கிறாரு, இது போல் இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் கேட்டுட்டு இருக்கப்ப, சரி ஓகே நீங்கள் வந்து ஃப்ளைட்டு லேண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஏர்போர்ட்டில் வந்து 2 லைன் இருக்கும், அதாவது ஓடுபாதை அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளைட்டு ஓடி போய் நிற்கிறதுக்கு வந்து ஓடுபாதை அப்படின்ற ஓடுதளம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் 2 ஓடுதளம் உனக்கு தரேன், எதில் உன்னால் கரெக்டாக இறக்க முடியுமோ அங்கே போய் இறக்கிறது அப்படின்ட்டு கண்ட்ரோல் ரூமில் வந்து பைலட்டுக்கும் கேப்டனுக்கும் வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க. எஃப்எம்லேருந்து அதாவது மெசேஜ் கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல, இன்ஜின் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு லாஸ்ட்டாக பேசிட்டு இருக்கும்போதே சிக்னல் அவங்களுக்கு கட் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே அவங்களால பேச முடியல, அதுக்கு மேலே ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப குறிக்கோளோட இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கியரே ஒர்க் ஆகலை, இன்ஜினு ஃபால்ட் ஆகிட்டே இருக்கு. என்ன பண்ணுறாரு பைலட்டு இந்த சமயத்தில், என்ன பண்ண முடியுமோ அதை அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஓரளவுக்கு போய் ஃபஸ்ட்டு கியர், அதாவது லேண்டிங் கியரில் ஃபஸ்ட்டு கியரை போட்டு 1400 மீட்டர், அதாவது சுமார் 4000 அடி, 4600 அடி தூரத்துலேருந்து கீழே இறக்க முயல்கிறாரு, ட்ரை பண்ணுறாரு. ஓரளவுக்கு ஃபஸ்ட் லேண்டிங் ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. அடுத்த லேண்டிங் பண்ணுறப்ப கண்ட்ரோல் அவர் கையில் சுத்தமாகவே இல்லை. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல் சுத்தமாக போயிடுச்சு. எந்த பார்ட்ஸும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டோட கண்ட்ரோல் அவர் கையில் சுத்தமாகவே இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஒரு செல்ஃபோன் டவரில் போய் ஃப்ளைட்டு இடித்து, அங்கே இருக்க மாடல் கராச்சி ஏர்போர்ட்டுக்கு வெறும் 3 கிலோமீட்டர், இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் போயிருந்துருக்கலாம், 2 நிமிஷம் கூட இல்லை, 1 நிமிஷம் தான் கூட போயிருந்துருக்கலாம். அவ்வளோ நியரஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கராச்சி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்து நெருங்கினதுக்கு முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டர் தான். அந்த 3 கிலோமீட்டரில் அங்கே மாடல் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது, பாகிஸ்தானில் கராச்சியில் இருக்குது. அந்த பகுதியில் போய் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு வந்து செல்ஃபோன் டவரில் இடித்து ரக்க தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் போய் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக போய் அந்த மாடல் அப்படிங்கிற பகுதியில் போய் இடிச்சிது. அங்கேருந்த ஒரு 25 வீடு வந்து சேதமடைஞ்சிச்சு. இதில் 18 வீடு எந்திரன்படுத்துல ஒரு ரோபோட் ஆட்டம் சுத்தமாக டிஸ்மேண்டில் ஆயிடுச்சு, சுத்தமாக தர மட்டும் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ சுத்தமாக கிளியர் ஆயிடுச்சு. மீதி இருக்க அந்த கொஞ்சம் வீடு அங்கங்கே உடஞ்சி சுத்தமாக காலியாயிடுச்சு. இந்த ஆக்சிடென்ட் நடந்த ஒரு கொஞ்ச நேரத்துலேயே 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாகிஸ்தானில் இருக்க அந்த ஆர்மி ஸ்குவாடு, ஆர்மியோட ஸ்பெஷல் ஸ்குவாடு, அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்குவாடு, அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ், டிஎம்பி, ஃபயர் இன்ஜினியர் எல்லாமே பயங்கரமாக வந்து அந்த இடத்துல கூடி அந்த ஃப்ளைட்டை எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஆக்சிடென்ட், அதாவது அந்த தீயை அணைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அணைச்சிட்டாங்க. இதில் என்ன பெரிய சோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 97 பேர் ஃப்ளைட்டில் இருந்தவங்க மொத்தமாக செத்துட்டாங்க. ஒரு பெரிய துயரமான சம்பவம் தான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 10 குழந்தைங்க 10 பேர் அதிகமாக இதில் இறந்துட்டாங்க. இது ஒரு துயரமான சம்பவம். அண்ட் தென் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்பெஷல் பர்சன் அப்படின்ட்டு சிலர் ட்ராவல் பண்ணாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருந்து இந்த பாகிஸ்தானில் தங்கியிருந்த ஒருத்தர் வந்து இதில் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட மாடல் ஒருத்தவங்க ஐஸ்வர்யா ராய், ஸ்ரேயா, தமனா, த்ரிஷா, இது போல் ஜாரா அஃபிட் அப்படிங்கிற பாகிஸ்தானோட மாடல் வந்து இந்த ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணி அவங்களும் இறந்துட்டாங்க. அண்ட் தென் வேற என்ன யார் இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு காக்கிற ஒரு மிலிட்ரி மேன், மிலிட்ரியோட ஹை பொசிஷனில் இருக்க ஒரு கமாண்டரும் ஒரு தளபதியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க 5 பேர் வந்து இதில் இறந்துட்டாங்க. விமானப்படையில் இருக்க ஒரு மனுஷன் வந்து இதில் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டு போய் லேண்ட் ஆனதில் அந்த குப்பத்தில் இருந்த 8 பேருக்கு பயங்கரமாக அடிபட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, பெருங்காயங்களோட, ஆனால் அவங்க தப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டு இடித்ததில் யாருக்கு என்ன ஆச்சு, எந்த பேசஞ்சர் எப்படி இருக்காங்க, அந்த குப்பத்தில் இருந்த சாரி அந்த மாடல் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருந்த இடத்துல அந்த ஃப்ளைட்டு மோதலில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் படத்தில் காட்டுறது போல் அவங்கள அடையாளமே தெரியல. அவ்வளோ அந்த தீ வந்ததில் தீக்காயம் பட்டு அவங்க யார்கிட்டையும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு வெந்து போயிட்டாங்க. அப்படி ஒரு துயரமான சம்பவம் தான் இங்கே நடந்திருக்கு. 8 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. 19 பேருக்கு மேலே யார் அவங்க யார்கிட்டையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அண்ட் தென் வேறு 30 பேர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 30 பேர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளைட் இடித்த சம்பவம் கொஞ்சம் நேரத்திலேயே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டோட பிரதமர் இம்ரான்கான் போய் விரைவில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த நாட்டோட பிரசிடெண்ட் ஆரிஃப் ஆல்ஃபி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, வருத்தம் தெரிவிப்பாங்க. அது போல் அவங்க வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்ச உலகத்தில் இருக்க மற்ற பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களால வேறு எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் கவர்மெண்ட் இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன அவங்க குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் கொடுக்குறதா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்னும் காயமானவங்க, பாதிக்கப்பட்டவங்க, இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சுமார் 5 லட்சம் தரதா அவங்க நாட்டோட கவர்மெண்ட் வந்து ஓப்பனாக அறிக்கை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த கேஸை பற்றி அவங்க டீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதாவது அதுக்கு முன்னாடி ரம்ஜான் அப்படிங்கிற ஒரு காலம் வரப்போ 2 நாளுக்கு 3 நாளுக்கு முன்னாடி இப்படி ஒரு பெரும் துயரம் வந்து, பெரும் சம்பவம் வந்து அவங்க நாட்டில் வந்து நடந்துச்சு. இதனால் ரம்ஜான் வந்து பல விதமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் விசாரணை போயிட்டுருக்கு. ஆனால் ஏன் எதுக்கு அப்படிங்கிற ரீசன் இன்னும் முழுசாக வெளியில் வரல. முழுசாக வெளியில் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன்.